வணக்கம் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் மக்களின் வாக்கு யாருக்கு மஹிந்த ராணில் மோதல் தேர்தலா பொருளாதாரமா திணறு அரசாங்கம் இவைகள் தொடர்பில்தான் இன்றைய நாளில் உண்மை நலசல் நிகழ்ச்சியில் நாம் ஆராயப் போகின்றோம் மின் கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டதால் தொழில்துறைகள் முற்றாக வீழ்ச்சியடையும் எதிர்பார்ப்புகளை மீறி கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் நடவடிக்கை எடுத்ததால் முன்னாள் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச நிலைமையே அவருக்கு மேற்படும் இந்த எச்சரிக்கையினை ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நரேன் பண்டார விடுத்திருக்கின்றார் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவிகள் தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டிருக்கின்றன இதற்கான காரணம் மக்களின் நம்பிக்கை இழந்துள்ள அரசாங்கத்தின் ஆட்சியாகும் எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் உதவிகள் விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது பொருளாதார நெருக்கடியில் இருந்து மூழ்குவதற்கான சர்வதேச உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என மக்கள் விரும்பும் அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் எனவே இவ்வாண்டு நடத்தப்பட வேண்டிய தேர்தல்கள் உரிய நேரத்தில் இடம்பெற வேண்டும் தேர்தலை நடத்துவதற்கு டொலர்கள் தேவையில்லை இலங்கை ரூபாவிலேயே தேர்தல் செலவுகள் மேற்கொள்ளப்படும் இவற்றுக்காக நிதி இவ்வாண்டுக்கான பாதிப்பு ஒதுக்கப்பட்டிருக்குது எனவே அரசாங்கம் நிதி இல்லை என பொய் கூறி தேர்தலை காலம் தாழ்த்து முயற்சிக்க கூடாது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மாத்திரம் அரசாங்கம் முயற்சித்தால் மகாணசபை தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் கூட நடத்தப்பட்டால் தீர்வு கிடைக்கும் நிலக்கரி இறக்குமதியில் இடம்பெறும் மோசடிகளை முகாமித்துவம் செய்தால் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவையோ மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய தேவையோ ஏற்படாது சட்டத்தின்படி மின் கட்டணத்தை அதிகரிக்கும் அதிகாரம் அமைச்சருக்கு கிடையாது சொல்லி இருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விற்கும் அப்பாற்பட்டவரை போன்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் குறிப்பிடுவதை போன்று மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் தொழில் முற்றாக வீழ்ச்சியடையும் இது பொருளாதார நெருக்கடியில் கடுமையான தாக்கத்தை செலுத்தும் மாறாக எதிர்ப்புகளை மீறி மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்சேவுக்கு ஏற்பட்ட நிலைமையை போன்று அமைச்சர் கஞ்சன விஜயசேகருக்கும் மோசமானதொரு நிலைமை ஏற்படக்கூடும் மீண்டும் ஒரு கிளர்ச்சி போராட்டத்தை நடத்துவதற்காக மக்கள் மாட்டார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சிறந்த வெற்றியை பெற்றுக் பரப்புவதற்காக இதுவரையில் இருபத்தி ஏழு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மக்களின் நிலைப்பாட்டுக்கு அமைய இவ்வாண்டு புதிய ஆட்சி அமைக்கப்படுவதற்கு அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் இந்த விடயத்தினை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டில் உள்ள முன்னணி அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளுடன் இணைந்து கூட்டணி அமைப்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மக்களின் உண்மையான நிலைப்பாடுகளுக்கு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் அதற்கு இந்த வருடத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நாட்டில் குளர்ச்சிகள் ஏற்பட்டதன் பின்னர் சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டிருந்தால் இன்று பல்வேறு நெருக்கடிகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும் உள்ளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு பத்து பில்லியன் செலவுகள் ஏற்படும் என்று தேர்தல் ஆணையக்குழு மதிப்பிட்டிருக்கின்றது சுதந்திர கட்சியின் பெயரை பயன்படுத்திக் கொண்டு அரசாங்கத்தில் இணைந்தவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர கட்சியின் கொள்கையை பின்பற்றாதவர்களில் இவ்வாறு செயற்படுகின்றார்கள் இவர்கள் தமது அமைச்சு பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறு செயற்படுகின்றார்கள் யார் அவர்கள் தமது அமைச்சு பதவிகளை திறந்து மீண்டும் எம்முடன் இணைய விரும்பினால் அதனை நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வோம் தேர்தலில் சிறந்த வெற்றிகளை பதிவு செய்வோம் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார் ஜெயசங்கர தேர்தல் கூட்டணி என்றும் என்றபோதுதான் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஒட்டு கட்சி கூட்டணி தொடர்பில் பல்வேறு கருத்து மோதல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன தேர்தலின் போது கூட்டணி அமைப்பது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி இதுவரை தீர்மானிக்கவில்லை என்கிறார் அக்கட்சியிட பொதுச்செயலாளர் பாலித ரங்கி பண்டார உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழு ஆலோசித்து வருகின்றது பொருளாதார நெருக்கடி நாட்டின் பொருளாதார நிலைய தேர்தல் ஒன்று தற்போது பொருத்தம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது தேர்தலுக்கு வேட்புமனு கோரினால் எந்த தேர்தலுக்கு முன் தயார் என ஐக்கிய தேசிய கட்சி மார்காட்டிக் கொள்கின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் தேர்தலுக்கு பயந்து ஒதுங்கியதில்லை அத்துடன் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமன கட்சி கூட்டணி

போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்ற நடைபெற்றது இதன் போதே முதலாவது அறிவிப்பாக இந்த விடம் தெரிய வந்திருக்கிறது சபை தேர்தலை முன்னிட்டு அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டார் தலைமை வகிக்கும் அதாவது எமது மொட்டு சின்னத்தின் போட்டி தேர்தலில் போட்டியிட தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் ஒரு சில இடங்களில் மாற்று கட்சிகளின் சின்னத்தின் கீழ் மொட்டு கட்சி போட்டியிடக்கூடும் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லி தேர்தலுக்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியான பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாக அறிவிக்கப்படும் என்று கூறி முடித்திருக்கின்றார் சாகர காரியவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அரசாங்கத்தினர் கொண்டு வரவுள்ள புதிய மாற்றங்கள் பெரும் எதிர்ப்பலையை சம்பாதித்துள்ளது இந்த நிலையில தான் மருத்துவர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது நாளிதழ்வியல் ரீதியில தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட அகில இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சொல்லி இருக்கிறது இதன்படி எதிர்வரும் ஐந்தாம் திகதி நாடு தழுவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலையிலும் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் இந்த போராட்டமானது வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நியாயமற்ற அறப்பீட்டு திட்டங்களுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு முன்னெடுக்க உள்ளதாக அகில இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் சொல்லி இருக்கிறார்கள் கடந்த ஆண்டும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜபக்சர்களுக்காக ஒன்பதாம் திகதி நிர்ணயிக்கப்பட்டு மக்கள் அடித்து விரட்டியிருந்தனர் மே மூன்றில் ஆரம்பித்து ஜூன் ஒன்பது ஜூலை ஒன்பது ராஜபக்ஷ விரட்டி இப்போது ரணில் அரசாங்கத்துக்கு தொடர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றது எதிரணிகள் ஆளும் தரப்பு உட்பட பலர் ரணிலுக்கு எதிராக வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வெளுக்கிட்டு விட்டனர் இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்பது மிகவும் ஆபத்தான நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்த ஐஎம்எஃப் கைவிரித்து விட்டது இந்த சூழ்நிலையில மீண்டும் வரும் முயற்சிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது தேர்தல் தொடர்பில் இந்த அக்கறையும் இன்றி உள்ளது என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்